ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடன் கோவிசன். இந்த காணொலியில் நம்ம வந்து புதுசாக ஒரு சமையல் குறிப்பு பார்க்க போகிறோம். அப்படி என்ன சமையல் குறிப்பு பார்க்க போகிறோம்? பேச்சுலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக குக் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து சாம்பார் வைக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் பயன்படுத்தி எப்படி சாம்பார் வைக்கலாங்கிறது இந்த காணொலியை பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்த்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக வந்துச்சு. முதலாவதாக நமக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு, அதற்கு அடுத்து தேவையான அளவு தண்ணீர், உப்பு சிறிதளவு, எண்ணெய். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீடுகளில் தயாரித்த சுத்தமான எண்ணெய் எடுத்துக்கலாம். அடுத்ததாக கடுகு, வெங்காயம், சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் ரெண்டுமே பயன்படுத்திக்கலாம். தக்காளி, நாட்டு தக்காளி இல்லை ஆஃபீஸ் தக்காளி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். தக்காளியை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன துண்டுகளாக யூஸ் பண்ணிக்கலாம். அதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் பொடி அல்லது மிளகாய் வட்டல் நீங்கள் இதை எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாம்பார் பொடி இதுக்கு பயன்படுத்துகிறதா இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம், இல்லைனாலும் ஆப்ஷனல் விட்டுடலாம். அடுத்துக்கடுத்து மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்து நம்ம இந்த சமையலை பார்ப்போம். We'll be right back.
ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தா இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். காணொலியை பற்றின கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோவிசு. டாடா, பை பாய்.